அப்பொழுது கடவுள் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிரு. உன் சகோதரன் ஏசாவிடமிருந்து தப்பியோடிய போது உனக்கு தோன்றின இறைவனுக்கு அவ்விடத்தில் ஒரு பலிபீடத்தை எழுப்பு என்றார். யாக்கோபு தம் வீட்டாரையும் அவரோடிருந்த அனைவரையும் நோக்கி, உங்களிடம் உள்ள வேற்று தெய்வங்களின் சிலைகளை அகற்றிவிட்டு உங்களை தூய்மைப்படுத்தி உங்கள் உடைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், பெத்தேலுக்கு செல்வோம். அங்கே என் துன்ப நாளில் என் மன்றாட்டை கேட்டருளி நான் சென்றவிடமெல்லாம் எனக்கு வழித்துணையாயிருந்த இறைவனுக்கு ஒரு பலிபீடத்தை எழுப்புவேன் என்றார். அப்படியே அவர்கள் தங்களிடமிருந்த எல்லா வேற்று தெய்வங்களின் சிலைகளையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபின் கையில் கொடுக்க, அவர் அவற்றை செக்கேம் அருகிலிருந்த ஒரு கருவாலி மரத்தின் அருகே புதைத்தார். அவர்கள் புறப்பட்டு சென்றபொழுது அவர்களை சூழ்ந்திருந்த எல்லா நகரத்தினருக்கும் கடவுள் திகிலூட்டினார். எனவே அவர்கள் யாக்கோபின் புதல்வரை துரத்திச் செல்லவில்லை. இவ்வாறு யாக்கோபும் அவரோடிருந்த எல்லா மக்களும் கானான் நாட்டில் உள்ள லூசு என்ற பெத்தேலுக்கு வந்து சேர்ந்தனர். யாக்கோபு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி எழுப்பி தம் சகோதரனிடமிருந்து தப்பி ஓடின பொழுது கடவுள் தம்மை அங்கே அவருக்கு வெளிப்படுத்தியதால் அந்த இடத்திற்கு ஏல் பெத்தேல் என்று பெயரிட்டார். அப்பொழுது ரெபேக்காவின் பணிப்பெண்ணாகிய தெபோரா இறந்தாள். பெத்தேலின் அடிவாரத்திலிருந்த ஒரு கருவாலி மரத்தடியில் அவள் அடக்கம் செய்யப்பட்டாள். எனவே அவ்விடத்திற்கு அல்லோன் பாகூத்து என்னும் பெயர் வழங்கலாயிற்று. யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி வந்த பின் கடவுள் மீண்டும் அவருக்கு தோன்றி ஆசி வழங்கினார். கடவுள் அவரை நோக்கி, உன் பெயர் யாக்கோபு, இனிமேல் நீ யாக்கோபு என்று அழைக்கப்பட மாட்டாய், உன் பெயர் இஸ்ரேல் எனப்படும் என்றுரைத்து இஸ்ரேல் என்று அவருக்கு பெயரிட்டார். மேலும் கடவுள் அவரை நோக்கி, நானே எல்லாம் வல்ல இறைவன், நீ பலுகி பெருக கடவாய், ஓர் இனமும் மக்களினங்களின் கூட்டமும் உன்னிடமிருந்து தோன்றும், அரசர்களும் உன் வழிமரபில் உதிப்பார்கள். ஆபிரகாம் ஈசாக்குக்கு நான் அளித்த நாட்டை உனக்கும் உனக்கு பின் உன் வழிமரபினருக்கும் கொடுப்பேன் என்றார். பின்னர் கடவுள் அவரோடு பேசிய இடத்தினின்று மேலெழும்பிச் சென்றார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்தில் ஒரு கல் தூணை நினைவு தூணாக நாட்டி அதன் மேல் நீர்ம பலியையும் எண்ணெயையும் வார்த்தார். யாக்கோபு தம்மோடு கடவுள் பேசிய அந்த இடத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டார். பின்பு அவர்கள் பெத்தேலை விட்டு புறப்பட்டனர். எப்ராத்திற்கு சற்று தொலைவில் அவர்கள் இருந்தபொழுது அங்கே ராக்கேலுக்கு பேறுகாலம் வந்தது. அப்பொழுது அவர் மிகவும் வேதனைப்பட்டார். பேறுகால வேதனையால் அவர் துடித்துக் கொண்டிருக்கையில் மருத்துவ பெண் அவரை நோக்கி, அஞ்சாதே, உனக்கு இன்னொரு மகன் பிறந்துள்ளான் என்றாள். அவர் சாக கிடந்து உயிர் பிரியும் வேளையில் அவனுக்கு பென் ஓனி என்று பெயரிட்டார். அவன் தந்தையோ அவனை பென்யமீன் என்று அழைத்தார். இவ்வாறு ராக்கேல் இறந்து போக பெத்லகேம் என்ற எப்ராத்திற்கு செல்லும் வழியில் அடக்கம் செய்யப்பட்டார். யாக்கோபு அவருடைய கல்லறையின் மேல் ஒரு நினைவு தூணை நாட்டி வைத்தார். இன்று வரை அது ராக்கேலின் கல்லறைக்கு நினைவு தூணாக இருக்கின்றது. மீண்டும் இஸ்ரேல் அங்கிருந்து புறப்பட்டு மிக்தால் ஏதேருக்கு அப்பால் கூடாரம் அடித்தார். இஸ்ரேல் அந்நிலப்பகுதியில் குடியிருந்த பொழுது ரூபன் தன் தந்தையின் மறுமனைவியாகிய பிலகாவுடன் உடல் உறவு கொண்டான். இஸ்ரேல் அதை கேள்விப்பட்டார். யாக்கோபின் புதல்வர்கள் பன்னிருவரின் பெயர்களாவன. லேயாவின் புதல்வர்கள் யாக்கோபின் தலைமகன் ரூபன், சிமியோன், லேவி, யூதா, இசக்கார், செபுலோன். ராக்கேலின் புதல்வர்கள்
யோசேப்பு பென்யமீன், ராக்கேலின் பணிப்பெண் பிலகாவின் புதல்வர்கள் தான் நப்தலி, லேயாவின் பணிப்பெண் சில்பாவின் புதல்வர்கள் காத்து ஆசேர். இவர்கள் யாக்கோபுக்கு பதான் அராமில் பிறந்தவர்கள். அபிரகாமும் ஈசாக்கும் வாழ்ந்த இடம் கிரியத்தார்பா என்ற எபிரோன் ஆகும். யாக்கோபு தம் தந்தை ஈசாக்கிடம் மம்ரே என்னும் கிரியத்து அர்பாவுக்கு வந்தார். அதுவே அபிரகாமும் ஈசாக்கும் குடியிருந்த எபிரோனாகும். ஈசாக்கு 180 ஆண்டுகள் வாழ்ந்தார். அவர் வயது முதிர்ந்தவராய் இறந்து தம் மூதாதையருடன் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். அவர் புதல்வர்கள் ஏசாவும் யாக்கோபும் அவரை அடக்கம் செய்தனர்.